ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, மாரிப்புத்தூர் செல்லியம்மன் கோவிலோட லாங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். நாங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் போகணுமே, அப்போயே எவ்வளோ கூட்டம் பாருங்கள். அர்ச்சனைக்கு தேவையான செட் எல்லாமே கோவில்கிட்டே கடை நிறைய பேர் போட்டிருந்தாங்க. நாங்கள் அங்கே தான் வாங்கி அப்படியே அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோமே. கோவில் கோபுரம் பாருங்கள், எவ்வளோ அழகாக லைட்டு வெளிச்சத்தில் பிரகாசிக்குது. எவ்வளோ கூட்டம் பாருங்கள், செம்ம சூப்பரான கோவில் இது. அம்பாவை பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு நெய் தீபம் வாங்கி ஏற்றலான்ட்டு அம்மா தான் வந்து சூலாயுதத்தில் வந்து எலுமிச்சம்பழம் குத்திட்டு அப்படியே தீபம் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். சாமிக்குட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தான். தீபம்லாம் போட்டு முடிச்சுட்டு சரி அம்பாவை போய் பார்க்கலான்ட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தோம். செம்ம கூட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து லைனில் நின்று தான் நாங்கள் சாமி பார்த்துமே. மாட்டு தலையும் மான் தலையும் காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப அழகான கோவில், ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்மனு. சரி, ஷாம்குட்டியை வந்து அக்கா தூக்கி வச்சுட்டு மணி அடிச்சுட்டு ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அஸ்வந்த் குட்டியும் என்னையும் தூக்கு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவனும் அப்படியே மணி அடிச்சுட்டு இருந்தான். ஃபைனலாக நாங்கள் லைன் உள்ளே போயிட்டு சாமி தான் பார்க்குறோம் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். இந்த அம்மனோட ஸ்டோரியை வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அதுதான் உங்கள் கூட லாங் வீடியோவை நான் ஷேர் பண்ணிக்கிறோம். நான் நேற்று ஈவினிங் ஷார்ட்ஸில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. மாட்டு தலையை வந்து மான் தலையாக மாற்றிய அம்மன் இந்த பிடாரி செல்லியம்மன் தான். அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன். நாங்கள் வருஷம் வருஷமே இந்த கோவில் திருவிழாவுக்கு கண்டிப்பாக எங்கே இருந்தாலுமே நான் வந்துடுவேன். இந்த வருஷம் வந்து வர முடியாதுன்னு நினச்சேன். நான் அம்பாளோட சக்தியில் தான் நான் வந்து வந்தனே. ஊருக்கு போக வேண்டியது, ஆனால் ஊருக்கு போகாமல் அம்பாள் சன்னதிக்கு வந்து அம்பாலே வர வச்சிட்டாங்க. ஏன்னா நீ என்னை பார்த்துட்டு தான் ஊருக்கு போகணுன்ட்டு அவங்க முடிவு பண்ணாங்களே எனக்கு தெரியல. ஆனால் என் மனசுக்கு அப்படி தான் தோணுச்சு. ஃபைனலாக சாமிலாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். அம்பாளோட பிரசாதம் கிடச்சிது, இதுதான் எனக்கு முக்கியம். ஏன்னா விபூதி குங்கும் அம்பாளோட வளையல் கிடச்சிது. நிறைய பேருக்கு வந்து வளையல் கிடைக்கல, எனக்கு அக்காவுக்குலாம் வளையல் கிடச்சிது. சந்தோஷமாக வாங்கிட்டு வந்துட்டோம். உள்ளே இருக்கிற சாமியை வந்து அப்படியே ஸ்க்ரீனில் அப்படியே வெளியே வச்சுருக்காங்க பாருங்கள். அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்மன். கண்டிப்பாக வருஷம் வருஷமே இந்த கோவில் திருவிழாக்கு நான் எந்த ஊரில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்துடும். இந்த வருஷம் போக முடியாதுன்னு நினச்சேன். நான் அம்பாள் புண்ணியத்தில் நான் கோவிலுக்கு வந்து அம்பாவை வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், கோவில் வெளிப்பிரகாரத்தை தான் நாங்கள் அப்படியே சுற்றி வரோம். அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கோவிலை பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனக்கு ஏன்னு தெரியல, வர முடியாதுன்ட்டு ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். அப்புறம் அம்பாலே வர வச்சுட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். அப்போ இந்த மதுராந்தகத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவில் எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள். திருவிழா டைமில் போனீங்கன்னா அவ்வளோ விசேஷமாக பண்ணுவாங்க எல்லாருமே. ஏன்னா நான் வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு மட்டும்தான் போனேன். புதன்கிழமை போயிருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். தேர்லாம் வரும், அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணுவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். புதன்கிழமை தான் நிறைய கடைலாம் இருக்கும். நான் இப்போ காமிக்கிறது வந்து கொஞ்சம் கடை தான். நான் என்னென்ன வாங்கணுன்ட்டு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். சரி, விளக்கு வாங்கலான்ட்டு இந்த கடைக்கு வந்தால் ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க. இந்த முருகர் சிலை வாங்கலான்னு பார்த்தாலும் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சரி, நான் வாங்கலை. அப்புறம் வந்து சரி பேக்லாம் வாங்கலான்ட்டு ஹேண்ட்பேக் கடையில் தான் நின்றுட்டு இருந்தாங்களே. அக்கா அம்மாலாம் செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. 200 ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்ட்டு இந்த அண்ணா சொன்னாங்க. சரி, பிடிச்சதெல்லாம் அக்கா வந்து வாங்கிக்கிட்டாங்க. நான் என்னென்ன வாங்கணுன்ட்டு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். எல்லாமே சூப்பரான குவாலிட்டியில் நல்லா இருந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்துச்சு. ரேட்டு கம்மியாகவும் இருக்குது. நம்ம ரேட்டு வந்து 500-700லேயும் இருந்துச்சு. சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. இந்த நெக் செட் எல்லாமே எது எடுத்தாலும் 50 ரூபான்னு சொன்னாங்க. சரி, ஃபைனலாக வந்து ஒரு நெக் செட் எடுத்துகிட்டு வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த பாத்திரம்லாம் எது எடுத்தாலும் 100 ரூபா 200 ரூபான்னு சொன்னாங்க. அதை நாங்கள் அதெல்லாம் வாங்கலை. என்னென்ன கடை இருக்குன்ட்டு உங்கள்கிட்ட அப்படியே காமிக்கிறேன். மண்பாண்ட கடையும் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சட்டி, பானை, அடுப்பு, அது இல்லாமல் மாடும் கண்ணு பொம்மையாக இருந்துச்சு. அது என்னென்னா, மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க வீட்டாளுங்க வந்து இந்த அம்மன்கிட்ட வேண்டிப்பாங்க. அப்போ சரியாயிடுச்சுன்னா இந்த கோவில் திருவிழாவில் வந்து மாடும் கண்ணும் அப்படியே செட்டாக வாங்கி வைப்பாங்க. அது இல்லாமல் பூஞ்செடியெலாம் கூட வித்துச்சு. அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருந்தது எல்லாமே பார்க்கும்போது. இது என்னடா லைட் செட் காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, இது கோட்டை மாரியம்மன் மூவி. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். நானே ஒரு 10 டைம் கிட்ட பார்த்துருப்பேன். நீங்கள் எத்தனை டைம் பார்த்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த படத்தில் வந்து அம்மனை ஒருத்தன் வந்து அம்மனை வந்து குருட்டி அம்மன் குருடி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படம் எல்லாருமே பார்த்துருப்போம். அப்போ வந்து அம்மன் சக்தியால் வந்து அப்படியே அவனுக்கு வந்து அப்படியே கண் பார்வை அப்படியே பறிச்சுடுவாங்க பாருங்கள். நம்ம லைட்டு வெளிச்சத்தில் அப்படியே காமிக்கிற பாருங்க, சூப்பராக இருந்துச்சு. நான் கொஞ்சம் நேரம் இந்த ஸ்டோரி அங்கே நின்று பார்த்தேன். நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த ஸ்டோரி பார்க்கும்போது. அப்படியே கண்ணு தெரியாத கீழே விழுந்துருவான் அவனும். அப்போ வந்து அம்பாள் வந்து சூலாதயத்தில் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து குத்த வருவாங்க பாருங்கள். அதே மாதிரி அந்த படத்தில் நம்ம என்ன பார்த்தோமோ, என்ன சீன் பார்த்தோமோ, அதுதான் இங்கே வந்து அப்படியே லைட் செட்டில் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் தான் தோணுச்சு. அப்படியே அம்மனுக்கு அப்படியே சக்தி வந்து அப்படியே
12 கை அப்படியே வருது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதை பார்க்கும்போது அம்மனுக்கு வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டு என்னையாடா குருட்டு அம்மன் சொன்னன்ட்டு அப்படியே சூலாயுதத்தில் குத்துறாங்க பாருங்கள். இந்த நிகழ்வு வந்து அந்த மூவியில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுதான் இந்த கோவில் திருவிழாவில் வந்து அப்படியே லைட் செட்டப் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திரும்பி அந்த கோட்டை மாரியம்மன் மூவி பார்த்த மாதிரி ஏன் மனசுக்கு தோணுச்சு, ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அரக்கனை வந்து அம்மன் வந்து சூலாயுதத்தில் அப்படியே வதம் பண்ணிட்டாங்க. வதம் பண்ணிட்டு அப்படியே சாந்தமாக மாறிட்டாங்க பாருங்கள். இந்த நிகழ்வை தான் கோட்டை மாரியம்மன் மூவியில் வந்து ஒரு காட்சியாக வரும். அதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த மூவியை பார்க்கலனா மறக்காமல் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து அம்பாளுக்கு திருக்கல்யாணம் நடந்து புதன்கிழமை காலையில் வந்து இந்த தேரில் வந்து அம்பாள் வீதி உலா வருவாங்க. அதுக்கு தான் இப்போ தேர் போகுது. இந்த அம்மனோட வரலாறு என்னென்னா, ஒரு நாள் வந்து ஒரு மாடு வயல்வெளியில் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது திருடர்கள் அந்த மாட்டை வந்து திருடிட்டு போய் சமைச்சி சாப்பிட்ருவாங்க. அப்போ வந்து போலீஸ் தேடும் திருடர்களை. அப்போ வந்து மாட்டு தலை எப்படியாச்சும் மறைக்கணுன்ட்டு ஒரு கூடையில் வந்து மாட்டு தலையை வச்சு மூடி கோவில்கிட்ட எடுத்துகிட்டு போய் வச்சுருவாங்க. அப்போ வந்து போலீஸ் வந்து இது ஏதோ கூடையாக இருக்குது, இதை திறந்து பார்க்கலான்னு திறந்து பார்க்கும்போது மாட்டு தலை வந்து மான் தலையாக மாறி இருக்கும். இது வந்து அம்மன் சக்தியால் தான் இந்த தலை மாறுச்சு. திருடர்கள் வந்து அவங்களுடைய தப்பை உணர்ந்து, நான் வந்து மாட்டு தலை தான் வச்சேன் ஆனால் மான் தலையாக மாறி இருக்கு, இந்த அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னு ஊர் மக்கள் கிட்ட சொல்லி அவங்க வந்து தப்பு உணர்ந்துருவாங்க. இதுதான் அம்மனோட வரலாறு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.